ட்ரைனிங் அகாடமியில வந்து வரக்கூடிய காவலர் தேர்வு, காவலர் தேர்வு என்பது உறுதியாக்கப்பட்டு விட்டது. ஹைகோர்ட்ல வந்து தீர்ப்பும் சொல்லிட்டாங்க, கண்டிப்பா காலி பணியிடங்கள் 16,000 சில்ட்ரன் சொல்லியிருக்காங்க, அதை நிரப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்ப எக்ஸாம் 2020 நமக்கு கன்ஃபார்ம். அப்ப 2022 ஆரம்பிக்கும் போது நமக்கு எக்ஸாமுக்கான ஒரு நோட்டிபிகேஷனோட தான் ஆரம்பிக்க போகுது, ஓகேங்களா? அதுக்குள்ள பட்ஜெட்டும் பிப்ரவரி மாதம் வரும், அதுலயும் நல்ல செய்தி நமக்கு வந்துடும். ஸோ அப்ப 2022 வரக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு எங்கள் பயிற்சி மையத்தில் வந்து புதிய வகுப்புகள் துவங்கி நடைபெற போகிறது. எப்பொழுதுல இருந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய புதன்கிழமையில இருந்து 15/9/2021 அந்த வர செப்டம்பர் 15 இருந்து வந்து கிளாஸஸ் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது 7200400398, ஓகேங்களா? ஸோ பேட்சஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கால் பண்ணி கேட்டா சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ், ஓகேவா? நிறைய பேர் வந்து எங்க அகாடமி சார்பில் நிறைய பேர் எஸ்எஸ்சி ஜிடிக்கு இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ வீட்டில் உட்காந்து ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன்ல கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நான் இந்த திங்கக்கிழமையே உங்களுக்கு அப்டேஷன் கொடுக்கறதுக்கான காரணம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நாங்களே நிறைய எஸ்எஸ்சி ஜிடிஎஸ்க்கு ஜிடிக்கு வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு மாதம் நடக்க போதுங்க, அதாவது வருகிற 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை சர மாதிரியாக நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 10 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த 10 டெஸ்ட் அப்படி உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் சொல்யூஷன் கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட நடக்க போகுது. ஸோ டெஸ்ட் ஷெடியூல் தான் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ எஸ்ஐபிசி மாணவர்கள் ஆசை கேட்கலாம், எங்களுக்கு எப்போ சார் டெஸ்ட்டுன்னு சொன்னீங்களேன்ட்டு, அதையும் இந்த வீடியோவில் நான் அப்டேஷன் கொடுத்துருக்கேன், லாஸ்ட் வரையும் வாட்ச் பண்ணுங்க சொல்கிறேன், ஓகேங்களா? எப்போ வேணால் சொல்லுவேன். ஸோ ஓகே, முப்பனை ட்ரைனிங் அகாடமி சார்பில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃப்ரீ டெஸ்ட் ஷெடியூல் ஃபார் யூடியூப் சீரீஸ், ஓகேங்களா? ஸோ எத்தனை டெஸ்ட்டுன்னு பார்த்துருக்கீங்கன்னா மொத்தம் 10 டெஸ்ட் இருக்குது. ஸோ எந்தெந்த தேதிக்கு என்னென்ன நடக்க போதும் டேட் வைஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ டேட் வைஸ் பார்த்துக்கோங்க. நம்மளை பொறுத்தவரையும் 4 செக்ஷன்ஸ் தான் இருக்குது எஸ்எஸ்சி ஜிடியில், தெரியும், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இந்த ஆர்டரும் ரீசனிங் ஃபஸ்ட் வரும், அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் வரும், அடுத்தது மேக்ஸ் வரும், அடுத்தது இங்கிலீஷ் வரும். இதுதான் போன வருஷம் 2018 எக்ஸாம் நடக்கும் போது அப்போ நடந்த ஒரு பேட்டர்ன். ஸோ இதுவே வந்து இந்த முறை க்வெஸ்சன்ஸ் கிளப் பண்ணி வைக்கலாம், இல்லைனா பிரித்து இதே மாதிரி செக்ஷன் வைஸும் வைக்கலாம். ஸோ எப்படி வச்சாலும் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறதுன்றவங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் டெஸ்ட் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட்ஸ்க்குமே டெஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ டெஸ்ட்டுக்கான இந்த ஷெடியூல் வந்து நாங்கள் PDFல அட்டாச் பண்ணியிருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து 20ஆம் தேதி ஆரம்பிக்க போதுங்க, அடுத்த திங்கக்கிழமை. ஸோ ப்ரிப்பேர் ஆகிருக்கோங்க, வீடியோஸ்லாம் போய் பாருங்க எங்கள் வீடியோஸ்லாம். அடுத்தது ரீசனிங், அதுதான் டெஸ்ட் 1. ஸோ எழுதின ஒரு நாள் கழித்து 22ஆம் தேதி அந்த ரீசனிங்கான டெஸ்ட் 1 ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும், ஓகேங்களா? ரீசனிங்கான டெஸ்ட் 1 ஆன்சருக்கு ரிலீஸ் ஆகும் வித் கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட, எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுவோம். ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆயிடுவீங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் சார் இருக்கும், எக்ஸாமில் உங்களுக்கு 25 கேள்வி தான், ஆனால் இங்கே ஒரு டெஸ்ட்டுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 50 கேள்வி, ஓகேவா? டோட்டலாக 50 கேள்வி எழுத போகிறீங்க. அப்போ நீ 2 எக்ஸாம் எழுதுறதுக்கு சமம் அதுவே, ஓகேவா? அடுத்தது 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அதற்கான ஆன்சர் கீ வந்து 25. அப்படியே மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஆன்சர் கீ, இங்கிலீஷ், இங்கிலீஷ்க்கான ஆன்சர் கீ. ஸோ உனக்கு ஒரு ஷெடியூல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு அக்டோபர் 2 முடிஞ்சிடும். ஸோ திருப்பி அக்டோபர் 4 உனக்கு ரீசனிங்க்கான டெஸ்ட் மறுபடியும் தொடங்கும், அதாவது 2வது ஷெடியூல். அப்போ ஒரு 50 கொஸ்டின் எழுதினியா, திருப்பி 2வது ஷெடியூலில் வந்து திருப்பி டெஸ்ட் 2 ஒரு 50 கொஸ்டின் எழுதுவேன். ஆக மொத்தம் 50, 100 கொஸ்டின் எழுதியிருக்கல, இதுவே உனக்கு 4 டெஸ்ட் எழுதுனதுக்கு சமம், ஓகேவா? 4 ஃபுல் டெஸ்ட் எழுதுனதுக்கு சமம். ஸோ அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரையும் நீ எத்தனை டெஸ்ட் எழுதிருப்பா, 4 ஃபுல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ வித் ஆன்சர்ஸோட எல்லாமே தெளிவாயிருப்பேன். ஸோ ஃபைனலாக உனக்கு ஃபுல் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் டெஸ்ட் 1 ஃபுல் டெஸ்ட் 2, 18ஆம் தேதி ஒன்று இருக்கு, 21ஆம் தேதி ஒன்று இருக்கு. ஸோ சரமாரியாக நீங்கள் எழுதிட்டே வரும்பொழுது 23ஆம் தேதி உனக்கு ஃபுல் டெஸ்ட் 2 ஆன்சர் கீயோட சொல்லிட்டு நாங்கள் முடிக்க போகிறோம். ஸோ வந்து இதுல இருந்து எத்தனை டெஸ்ட்டு நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கு சமம் இந்த டெஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நிறைய வேல்யூபிள் க்வெஸ்சன்ஸ், எல்லாமே வேலிடான க்வெஸ்சன்ஸ், எப்படிலாம் ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் வந்து க்வெஸ்சன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த டாப்பிக்ல இருந்து எப்படி கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்முனை போட அந்த க்வெஸ்சன்ஸ் எடுத்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ் அதை வந்து படிங்க, அதை படிச்சிங்கனாலே கண்டிப்பாக சொல்கிறேன் 60-65 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், ஓகேங்களா? நான் வந்து ஷியோர் ஷார்ட்டாக சொல்கிறேன், இதை ஒழுங்காக படிச்சுட்டு வந்தீங்கன்னா 60-65 மார்க் வந்து நீங்கள் ஷியோராக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஷெடியூல் வந்து PDF வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்ஐபிசி மாணவர்கள் கேட்கலாம், எங்களுக்கு எங்கே சார் அந்த அறிவிப்பு, ஏதோ சொன்னீங்களே எங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ்னா. ஸோ இன் பிட்வீன் இப்போ இந்த தேதிகளில் நடு தேதிகளில் வந்து எஸ்ஐபிசி மாணவர்களுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, நம்ம பொறுமையாக ட்ராவல் ஆகும். உங்களுக்கும் நான் டெஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ் படிக்கணுன்றது முதற்கொண்டு சொல்கிறேன், அதை படிச்சுட்டு வாங்க, அதுக்காக வீடியோவும் போடுவோம், அந்த வீடியோ ரிலேட்டடாக க்வெஸ்சன்ஸும் வைப்போம், ஓகேங்களா? அதை நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸோ அதை நான் சொல்கிறேன், இன் பிட்வீன் டேட்டில் நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த 20ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். என்ன ஒன்று, அவங்க வாரத்துக்கு 2 எழுதுறாங்க, நீங்கள் 1 எழுதுற மாதிரியாவது வரும் கண்டிப்பாக, ஓகேவா? ஸோ எஸ்ஐபிசி மாணவர்கள் அதுக்கு வரி பண்ணிக்க தேவையில்லை, கண்டிப்பாக உங்களுக்கும் டெஸ்ட் இருக்கு. ஸோ எங்களுடைய நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நான் சொன்னேன் எஸ்ஐபிசிக்கு 15ஆம் தேதி, அதையும் நான் மனசில் ஞாபகத்துக்கு வச்சுட்டு ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறோம், கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.